தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணம் என ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சை பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் நிறைவேறி உள்ளதா என விவாதம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இடஒதுக்கீடு என்பது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான நம்பிக்கையின் ஒளி விளக்கு. பெங்களூருவில் நடைபெற்ற சட்ட கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பேச்சு. சென்னையில் 8 சென்டிமீட்டர் மழை கொட்டியும் உடனே வடிந்த தண்ணீர். சாலையில் தண்ணீர் வேகமாக வடிந்ததால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக கரை புரண்டோடுகிறது வெள்ளம். ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு செல்கிறது தண்ணீர். சேரி மொழி என்ற பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க முடியாது என குஷ்பு திட்டவட்டம். தமக்கு தெரிந்த மொழியில் பேசுவேன் என்று பேச்சு. மன்னிப்பு கேட்க மறுக்கும் குஷ்புவுக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் கண்டனம். நாளை மறுநாள் குஷ்புவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பணம் திரட்ட கைதிக்கு விடுப்பு வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆயுள் தண்டனை கைதியின் மனைவி தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு. திருப்பூர் ரயில் நிலையங்களில் அலைமோதும் வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம். தீபாவளி மற்றும் சத் பூஜை கொண்டாட சென்றவர்கள் தமிழ்நாடு திரும்புகிறார்கள். ஆண்டிப்பட்டி மேகமலை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக வனத்துறை தடை. வைகை அணையில் திறக்கப்பட்ட நீர் ராமநாதபுரம் மாவட்ட பாசனத்திற்கு வந்து சேர்ந்தது. பார்த்திபனூர் மதகு அணையில் ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் வரவேற்பு. திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை மகா தீபம். தீப கொப்புரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சிவில் சர்வீஸ் தேர்வுகளை 22 மாநில மொழிகளிலும் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு. வினாத்தாள்களில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே கேள்விகள் இடம்பெற்றுள்ளதாக மனு. ஆலந்தூர் அருகே 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடம் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்பு. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடு மீதான புகாரில் நடவடிக்கை. காங்கேயம் அருகே பொதுப்பாதையை பயன்படுத்தியதால் பட்டியலினத்தை சேர்ந்த தாய் மகன் மீது தாக்குதல். அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 3 பேர் மீது போலீஸ் வழக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் 1 சவரன் 46,000 ரூபாயை தாண்டி விற்பனை. தேஜஸ் விமானத்தில் பறந்தார் பிரதமர் மோடி. புதுவித அனுபவமாக இருந்ததாக நெகிழ்ச்சி. ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 56% வாக்குகள் பதிவு. உத்தராகண்டில் 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி நிறுத்தம். மாற்று வழியில் மீட்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.